டார்க்காக இருக்கிற என்னோடய ஸ்கின்னை வந்து நல்ல கலராக மாற்றினது இந்த ஒரு க்ரீம் தான். இன்னைக்கு வீடியோவில் ஃபுல் பாடி ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து நான் கருப்பாக இருக்கும்போது இந்த க்ரீம் போட்டு செம்ம கலராக ஆச்சு. அதுவும் வந்து ஒன் டேலேயே வந்து நம்ம கலரை வந்து செம்மையாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் வந்து தரும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற க்வெஸ்சன் என்னென்னா, நீங்கள் எந்த ரெமடி போட்டு இவ்வளோ கலர் ஆனீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இந்த ரெமடி தான் நான் வந்து மெயினாக யூஸ் பண்ணது. இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு கலர் சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு ரிசல்ட் தரக்கூடிய க்ரீம் தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஹோம் ரெமடி செஞ்சு போடலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் ஷேர் பண்ண போகிறேன். கமலி நேச்சுரல்ஸ் அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து நான் ரெண்டு பவுடர் வந்து வாங்கியிருந்தேன், க்ளோயிங் பவுடர் அண்ட் ஃபேஷியல் பவுடர். ஸோ இந்த ரெண்டுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் ஆஃபராக போயிட்டுருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த க்ளோயிங் பவுடர் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு போட்டு ஃபேஸில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு காட்ட போகிறேன். இதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கர்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் கர்ட் யூஸ் பண்ணி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் குறிப்பாக உங்கள் ஃபேஸில் வந்து பிளாக் டாட்ஸ், ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து நல்லா ஃபேட் அவுட் பண்ணி கொடுக்குது. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இன்ஸ்டண்ட்டாக செம்ம க்ளோயிங்காக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம ரெமடிக்குள்ளே போகலாம். நான் சொன்ன இந்த ரெமடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பச்சரிசி தான் தேவை. ஸோ நல்லா ஒயிட்டாக இருக்க அந்த பச்சரிசி எடுக்கும்போது க்ரீம் வந்து நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் கலரையும் வந்து நல்லா மாற்றி கொடுக்கும். நீங்கள் பச்சரிசி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ரைஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கிறதுனால ஃபைன் லைன்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் காஸ்மெட்டிக் வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பியூட்டி ஹீலிங் டூலாக வந்து கருதப்படுது. ஸோ இது அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஃபேர் டோன் வந்து கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 4-5 spoons அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். அரிசி முழுகிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அரிசி தண்ணி நமக்கு நிறைய பெனிஃபிட் தரும். இது வந்து ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். இந்த அரிசி தண்ணியில் நல்லா ஊறட்டும். ஸோ 3 hours கழித்து பார்க்கலாம். இப்போ 3 hours ஆகிடுச்சு, அரிசி நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் இதை எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா உடையிற பதத்துக்கு வரணும். அப்புறம் நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீங்கள் வந்து ரேசிசம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ரேசிசம்னா என்ன அப்படின்னா, கருப்பு வெள்ளை பாகுபாடு எதுக்கு உண்டாக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி அர்த்தத்துலலாம் எதுவும் உண்டாக்கல. நான் வந்து கருப்பாக இருந்து எப்படி என்னோடய நிறத்தை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன், அதுக்கு என்ன ரெமடி யூஸ் பண்ணினேன் அப்படின்றத மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த அடிப்படையிலையும் வந்து நான் ஷேர் பண்ணல. ரொம்ப டார்க்காக இருக்கீங்க, ஸோ கொஞ்சமாவது கலர் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோவாக தான் மட்டும்தான் இது இருக்க போகுது. வேறு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கணும். அரைப்பட்டதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா ஃபில்ட்ரு ஆகி வந்துடும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. கருப்பு தான் அழகு, கருப்பு வந்து ஒரு குறை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. கருப்பாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதோடய டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். அதுக்கு தான் இதை ஷேர் பண்ணுறேன். நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வேஸ்ட் வந்து இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் வந்து தங்கியிருக்கும். ஸோ இதை நீங்கள் தூக்கி போட தேவையில்லை, இதை ஸ்க்ரப்பிங்காக வந்து நம்ம ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி போட்டு அரைச்சதில் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இது அப்படியே தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின் லைட்னிங்காக நம்ம பொட்டேட்டோ சேர்த்த போகிறோம். இதில் இந்த மாதிரி பொட்டேட்டோவை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. பீல் பண்ண பொட்டேட்டோவை கிரேட்டர் வச்சு துருக்கி எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோவில் ரிபோஃப்ளாவின் அப்படின்ற கண்டென்ட் இருக்குது. ஸோ ரிபோஃப்ளாவின் அப்படின்னா ஒரு விட்டமின் B2 தான். இந்த விட்டமின் B2 நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து அதிகப்படுத்தி நம்மளோட ஸ்கின்னை வந்து ஃபேரர் ஸ்கின் டோனாக மாற்றும். ஸோ இதை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து கிரியேட் பண்ணுறோம். அப்போ தான் ஜூஸ் நிறைய கிடைக்கும். இது இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. அடியில் உள்ள ஸ்டார்ச்சு தான் தேவை. ஸோ 5 minutes அப்படியே விட்டுடலாம். இதை வந்து 5 minutes டெஸ்ட்டில் விட்டோம்னா இன்னுமே அடியில் வந்து ஸ்டார்ச் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அதனால் இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதில் 2 spoons அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸஸ் டர்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நல்லா நீக்கிடும். கூடவே வந்து எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன் ஸ்டார்ச்சையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ அடியில் இருக்க அந்த ஸ்டார்ச் இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்னு. ஸோ அந்த ஜூஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ச்சை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் வந்து இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆட் பண்ணி ஒரு ஹாஃப் செகண்ட்லேயே கால் டம்ளர் அளவுக்கு பசும்பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பசும்பால் ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த டெட் செல் லேயர்ஸ்லாம் வந்து நல்லா க்ளீனப் பண்ணி கொடுக்கும். பசும்பால் இல்லைன்னா நார்மல் பாலை எடுத்துக்கலாம், காய்ச்சாத பாலை எடுத்துக்கோங்க. இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டால் கொஞ்சம் நேரத்தில் திக்னஸ் கிடைக்கும். கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டாம், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். ஸோ நல்லா இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது திக்காகிறதுக்கு 1 மினிட் வரைக்கும் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பவுலுக்கு வந்து மாற்றிடுறேன். இது வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி 15 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டே போகாது, ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியான தயிரை எடுத்து ஒரு ஒயிட் கிளாத்தில் அந்த கெட்டி தயிரை ஆட் பண்ணி நல்லா புழிஞ்சு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு ஒரு 1/2 hour வச்சு எடுத்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் திக்கான தயிர் மட்டும்தான் இருக்கும், ஸோ அந்த லிக்விட்லாம் வந்து வெளியில் ஏறிடும். ஸோ கர்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது, லாக்டிக் ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கவே ஆகாது சம்மரில். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இது வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக க்ரீம் கிடச்சிரும். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 2 weeks வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குளிக்க முன்னாடி குளிக்கிறதுக்கு பின்னாடி அப்படின்னு கிடையாது, எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பாடிக்கு போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. போட்டதுக்கப்புறம் சோப் போட்டுக்கலாம், சூப்பராகவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது நான் வந்து டார்க்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப டார்க்கர் ஏரியாவாக இருந்துச்சுன்னா. இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும். இந்த அரிசியும் பொட்டேட்டோவும் போய் நல்லா வந்து ஒர்க் ஆகும் ஸ்கின்ல. ஸோ இது வந்து லைட்டாக இந்த மாதிரி காஞ்சிரும், ரொம்ப ட்ரை ஆகாது. இப்போ இதை வந்து உங்களுக்கு அப்படியே தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். வாஷ் பண்ணுற ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒயிட் ஆகிறது நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கு எப்படின்னா, இப்போ நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அப்படியே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப டார்க்காக இருக்கீங்க, டார்க்காக இருக்க பேபிஸ் குழந்தைங்கெல்லாம் ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலேருந்தே இந்த ரெமடி வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா என்னோடய இந்த கைக்கு இந்த கைக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கின் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த பேக் இருக்க முடியுமான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.